அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. பல நூறு ஆண்டுகளா தமிழர்களால உருவாக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்ட ஒரு அழகிய நகரம் திடீர்னு செதஞ்சு போன வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அந்த பாழடைஞ்ச நகர ஏதோ ஒரு நாட்டில இருந்து வந்த ஆய்வாளர் கண்டுபிடிச்சு அதோட பழமைய உலகறிய செஞ்ச வரலாறு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அந்த நகரம் தான் அங்கோர் வாட். 18ஆம் நூற்றாண்டுல பிரெஞ்சு ஆய்வாளர் ஒருத்தர் கம்போடியா வனப்பகுதியில உயிரினங்கள் குறித்த ஆய்வுக்காக போனப்ப இந்த நகரம் அவரோட பார்வையில பட்டுச்சு. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இத்தனை கலைநயத்தோட ஒரு நகரமானு வியந்து போனாரு. அதுக்கப்புறமா ஆய்வாளர்கள் பல பேரு அந்த இடத்துக்கு படம் எடுக்க தொடங்கினாங்க. அதுல இருந்துதான் உலக புகழ் பெற்றுச்சு இந்த அங்கோர் வாட். இன்னைக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து போற நகரமாவும் உருவெடுத்திருக்கு. 9ஆம் நூற்றாண்டுல இறுதி பகுதியில முதலாம் யசோவர்மன் அப்படின்ற மன்னன் யசோதாபுரம் அப்படின்ற நகர உருவாக்கினாரு. அதுக்கப்புறமா அந்த நகரத்தோட பேரை அங்கோர்னு மாத்தி அதையே தலைநகராவும் அறிவிச்சாரு. இதுவே அங்கோர் வாட்டா மாறுச்சு. இந்த பேரரசு கெமர் பேரரசுன்னு அழைக்கப்பட்டுச்சு. யசோவர்மனுக்கு பின் ஆட்சிக்கு வந்த கெமர் பேரரசு மன்னர்கள் இன்னைக்கு இருக்கிற தாய்லாந்து, வியட்நாம், மலேசியா மற்றும் பர்மா நாடுகளோட சில பகுதிகளை இணைச்சும் சிதறி கிடந்த கம்போடியா பகுதிகளை ஒருங்கிணைத்தும் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த சோழர்களோட ஆட்சி காலம் 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ந்துச்சு. இந்த 500 ஆண்டுகால கெமர் பேரரசோட ஆட்சிதான் கம்போடியாவோட பொற்காலம்னு அழைக்கப்படுது. மன்னர்கள் சைவ வைணத்தை பின்பற்றி வாழ்ந்தாங்க. சில மன்னர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றினாங்க. 10ஆம் நூற்றாண்டுல தம்பு தேசத்து பேரரசன் முதலாம் சூரியவர்மன் தாம்பரலிங்கா, அதாவது இப்போதைய மலேசியா நாட்டு மேல போர் தொடுக்க நினைச்சான். தாம்பர்லிங்கா அரசனுக்கு உதவியா கடாரத்து மன்னன், அதாவது இப்போதைய மியன்மார் நாட்டோட அரசன் சங்கரம விஜயதுங்கவர்மன் வந்தான். அந்த சூழல்ல தான் தன் நண்பனும் சோழ பேரரசுமான ராஜேந்திர சோழனை உதவிக்கு அழைச்சா முதலாம் சூரியவர்மன். நண்பனோட கோரிக்கையை ஏத்து ஏறத்தாழ 1000 கப்பல்கள்ல 100,000 போர் வீரர்களை கொண்டு கடாரத்தின் மீது ஏவி போர் நடத்தினான் ராஜேந்திரன். ஒரே நாள்ல 7 துறைமுகத்தை கைப்பற்றினது மட்டும் இல்லாம கடாரத்து மன்னன் சங்கரம விஜயதுங்கவர்மனையும் அவனோட படைகளையும் அடிமைப்படுத்தினாரு ராஜேந்திர சோழன். பொற்காலமா கருதப்படுற இந்த கெமர் மன்னர்களோட ஆட்சி காலத்துல அங்கோர் நகர்லயும் அதுக்கு அடுத்துள்ள பகுதிகளிலயும் பல இந்து பௌத்த கோயில்களை உருவாக்கினாங்க. அந்த காலகட்டத்துல உருவானதுதான் அங்கோர் வாட் கோயில். இந்த கோயிலை உருவாக்குனது சோழ மன்னன் 2ஆம் சூரியவர்மன். அங்கோர் வாட் கோயில் இந்து மத கோட்பாடுகளை அடிப்படையா கொண்டுதான் கட்டப்பட்டிருந்துச்சு. இதுல விஷ்ணு சிலை அமைக்கப்பட்டு வைணவர்களோட கோயிலாவும் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. 65 மீட்டர் உயரம் கொண்ட 3 நிலைகளை உடைய கோபுரம், அதை சுத்திலும் 4 சின்ன கோபுரங்கள், 2 சிங்க சிலைகளை காவலா கொண்ட நுழைவாயில், கோயிலுக்கு உள்ள விதவிதமான சிற்பங்கள், வித்தியாசமான ஜன்னல்கள், கதவுகள், மிக நீண்ட பிரகாரங்கள், 2000க்கும் மேற்பட்ட பல தோற்றங்கள்ல பெண்களோட சிலைகள், பொற்றாமரை குளம்னு கலைநயத்தோட அமைக்கப்பட்டிருக்கு. 400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கிற இந்த கோயில்ல 100க்கணக்கான சிலைகள் இருக்கு. கோபுர நுழைவாயில் பகுதியில ராமாயணம், மகாபாரதம் மற்றும் புராண காட்சிகள், அதோட 2ஆம் சூரியவர்மனோட அரசவை காட்சிகள் ஆகியவையும் தத்ரூபமா சித்தரிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த கோயில் இந்தியாவிலேயே குறிப்பா தமிழகத்துல இருக்கிற கட்டிடக்கலை போல பெரிய மதில் சுவர்கள், சுற்றிலும் அகழிகள்னு கட்டப்பட்டிருக்கு. இப்படி இந்து பௌத்த மதங்களை மாறி மாறி பின்பற்றின அமைச்சர்கள் அங்கோர் வாட் கோயில்ல 8 கைகளுடன் கூடிய 15 அடி உயர விஷ்ணு சிலைய வச்சிருக்காங்க. அந்த சிலை நீண்ட காதுகள், உயரமான கொண்டையுடன் புத்தர மாதிரி இருக்கிறதால நாளடைவுல இது புத்த கோயிலாவே மாறிடுச்சு. மழை நீர் மற்றும் கழிவு நீர் வெளியேற்றும் கால்வாய்கள், நீர்த்தேக்கங்கள்னு எல்லாமே சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கோயில்.
ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நகரம் எவ்வளவு முன்னேற்றத்தோட இருந்திருக்கு அப்படின்றத வெளிப்படுத்தும் வரலாற்றோட அடையாளமா இருக்கு இந்த அங்கோர் வாட் கோயில். உலக பாரம்பரிய அமைப்பான யுனெஸ்கோ இந்த கம்போடியா நகரத்தை விதிவிலக்கான நாகரிகம்னு வர்ணிக்குது. இதன் ஒழுங்கும் திட்டமிடலும் உலகத்தோட எந்த அளவுக்கு முன்னேறிய நகரமா இந்த நகரம் இருந்திருக்கு அப்படின்றத வெளிப்படுத்துது. இரண்டாம் சூரியவர்மன் காலகட்டத்துக்கு பிறகு இந்த பேரரசு படிப்படியா வீழ்ச்சிய சந்திக்க தொடங்குச்சு. நீண்ட பரப்பளவுல இருந்த இந்த பேரரசோட எல்லை படிப்படியா சுருங்க தொடங்குச்சு. 13ஆம் நூற்றாண்டுல தாய்லாந்து அரசர்களோட ஆதிக்கம் அதிகரிக்க தொடங்கினப்ப இந்த பேரரசு படிப்படியா வீழ்ச்சிய சந்திச்சது. சோழ மன்னர்கள் கிட்ட 9ஆம் நூற்றாண்டுல இருந்த ஆதிக்கம் அதுக்கப்புறம் தாய்லாந்து அரசர்களோட கைக்கு போய் அவங்களோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அதுக்கப்புறமா சில காலத்துல இந்த பேரரசுல வசிப்பவங்க வெளியேற தொடங்கினாங்க. 1431ஆம் ஆண்டு இங்கிருந்த அரசுகள் தங்களோட ஆதிக்கத்தை இழந்திருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த நகர்ல மக்கள் வசிக்கிறதும் குறைய தொடங்குச்சு. இதுக்கு மண்ணரிப்பும் இயற்கை பேரிடர்களும் முக்கியமான காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆஸ்திரேலிய வரலாற்று ஆய்வாளர்கள். 18ஆம் நூற்றாண்டுல இந்த நகரம் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் ஆசிய கண்டத்துக்கே மிக பெருமையான விஷயமா அமைஞ்சது. 500 ஆண்டுகால சோழ சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைஞ்சது. எப்படி இவ்வளோ பெரிய பேரரசு விழுந்துச்சு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆஸ்திரேலிய ஆய்வாளர்களிடம் இருந்து விடையும் கிடைச்சது. தென்கிழக்கு ஆசியாவில் ரொம்பவே ஏழ்மையான நாடுகளில் ஒன்றா இருக்கிற கம்போடியாவில் அங்கோர்வாட் கோயில்களை பார்வையிட ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து போக தொடங்கினாங்க. அவங்க மூலமா வர வருவாய் தான் இந்த நாட்டோட முக்கியமான வருவாயா இருக்குது. நாட்டோட வருவாய்க்கு காரணமா இந்த அங்கோர்வாட் கோயில பாதுகாக்கவும் கம்போடியா அரசு முடிவு செஞ்சது. இது ஒரு இந்து கோயில் அப்படின்றதுனால இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் அங்கோர்வாட் கோயில புதுப்பித்து கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. 1975ஆம் ஆண்டுல இருந்து 1979ஆம் வருஷம் வரைக்கும் கம்போடியாவில போல்பாட் அப்படின்றவரு ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. கம்யூனிச அரசுன்னு தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்ட இந்த அரசு நகரத்துல வசிக்கிறவங்க பணத்துக்காக வணிகம் செய்யறத விரும்பல. அதனால நகரத்துல இருந்தவங்களை கிராமத்துக்கு விரட்டி வயல்ல இறங்கி வேலை செய்யுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. அரசை எதிர்த்தா மரணம்தான்ற சட்டம் இருந்த நேரத்துல லட்சக்கணக்கானோர் கொன்று குவிக்கப்பட்டு அவங்களோட மண்டை ஓடுகள் மலை போல குவிக்கப்பட்டன. கம்போடியாவில் நடந்த இந்த சம்பவம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம்னா 10ல் இருந்து 20 லட்சம் மக்கள் மட்டும் கம்போடியாவுக்கு போதும், அதனால இரண்டாம் தர குடிமக்கள் வாழ்வாதாரத்தை அவங்களே பார்த்துக்கணும்னு அதிரடியான உத்தரவையும் கம்போடிய அரசு பிறப்பிச்சிருந்துச்சு. அவங்கள கொலை செய்யவும் உத்தரவிடப்பட்டிருந்துச்சு. இப்படியாக இரண்டாம் தர மக்கள்னு அறிவிக்கப்பட்டவங்களை கொலை செய்யறதுக்கு குண்டுகளை வீணடிக்க கூடாதுன்னு உத்தரவிடப்பட்டிருந்ததால அவங்கள உயிரோட புதைக்கிறதுக்கு முடிவு செஞ்சது கம்போடியா ராணுவம். போல்பாட் அரசோட இந்த உத்தரவு அடுத்து 15 லட்சத்துல இருந்து 20 லட்சம் பேர் உயிரோட புதைக்கப்பட்டதா வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்துல வெளிநாட்டுல இருந்து உதவி பெற்றா தங்கள் நாட்டோட சுயமரியாதை பாதிக்கும்னு ஏழை மக்களுக்காக வெளிநாட்டுல இருந்து வந்த உதவிகளையும் போல்பாட் அரசு மறுத்தது. அதுக்கப்புறமா அந்த நாட்டுல பசி, பட்டினி கொடுமைகள், வன்முறைகள்னு பல பிரச்சனைகள் உருவாச்சு. 20ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய இனப்படுகொலையான இந்த சம்பவத்தை நடத்த காரணமான குற்றவாளிகள் மேல விசாரணைய நடத்த ஐநா சபை முயற்சியை மேற்கொண்டுச்சு. இதன் குற்றவாளிகளா கருதப்படுற போல்பாட், இயங்கசாரே போன்றவங்க இறந்து போனதுனால பிற குற்றவாளிகளுக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு கூட கம்போடியா முழுமையான வளர்ச்சி அடைந்த நாடா இருக்கல. நாட்டோட குடிமக்கள்ல பெரும்பாலானோருக்கு சுகாதாரமான குடிநீர் கிடைக்கறதில்ல. மருத்துவமனைகள்ல பாதுகாப்பான சிகிச்சைகள் வழங்கப்படுறதில்ல. 70% வீட்டுல மின் இணைப்பு கிடையாது. இந்த கொரோனா ஊரடங்கு நேரத்துல மோசமா பாதிக்கப்பட்டது அந்த நாட்டோட பொருளாதாரம். கடந்த 1000 ஆண்டுகளா கம்போடியா வரலாற்றுல சோழர்களோட ஆட்சி காலத்தை போல ஒரு பொற்காலம் இன்னைக்கு வரைக்கும் இல்லைன்ற சூழல் தான் கம்போடியால இருந்துட்டு வருது.